வணக்கம் நண்பர்களே, டிப்ளமோ இன் நர்சிங் விமன்ஸ் கேட்டகிரிக்கான சாய்ஸ் பில்லிங் ஆஸ் பர் த ஷெடியூல் படி இன்னைக்கு 26/3/2022 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாய்ஸ் பில்லிங் லைவ் டெமோ வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சீட் மேட்ரிக்ஸ். இந்த ரீ அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கான சீட் மேட்ரிக்ஸை அவங்க வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க, அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டலாக நமக்கு இந்த ரீ அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து 148 வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டோட்டலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிப்ளமோ இன் நர்சிங் விமன்ஸ் கேட்டகரிக்கு டோட்டலாக ஒரு 25 கவர்மெண்ட் கல்லூரிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நமக்கு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஓசியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது இந்த வேகன்சி லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ள வந்துருங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் டேப்பை கிளிக் பண்ணிருங்க. அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் விமன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேகன்சி லிஸ்ட் PDF வந்து ஓப்பன் ஆகும். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 25 கவர்மெண்ட் கல்லூரிகள் இருக்குது டிப்ளமோ இன் நர்சிங் விமன்ஸ் கேட்டகிரிக்கு. அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தெரியும், நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்களுக்கு சீட்டு கிடச்சிது. ஆனால் இவங்க அங்கே போய் சேரலை. இப்போ திரும்பவும் இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அவங்க ஏன் போய் சேரலை அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்தது சேலம் கல்லூரி, ஆனால் அவங்களுக்கு திருப்பூரில் கிடச்சிது. ஸோ அதனால் அவங்க போய் சேரலை. ஸோ இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்லையாவது அவங்களுக்கு சேலத்தில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து சாய்ஸ் பில்லிங் திரும்பவும் பண்ண போகிறேன். சாய்ஸ் பில்லிங்கான லைவ் டெமோ வீடியோவை இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக 25 கல்லூரிகள் இருக்குது. அதில் எந்தெந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுக்குவாங்க. அந்த கல்லூரிக்கு நேராக ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்குவாங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஒரு BCM கேட்டகரியாக இருக்கீங்க, அதில் எந்த சீட்டுமே இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓசியில் மட்டும் சீட் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம சாய்ஸில் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் வந்து சீட் இருக்குது ஆனால் ஓசியில் சீட் இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் சாய்ஸில் கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக 25 கல்லூரிகள் இருக்குது. இந்த கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்டலில் சேர்ந்து தான் படிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ்லேயே உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்டலில் சேர்ந்து தான் படிக்கணும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸு. காலேஜுக்காக வந்து நமக்கு ஃபீஸே கிடையாது, ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் நமக்கு ஃபீஸு. ஸோ அதனால் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு 25 கல்லூரிகள் இருக்குது. இந்த 25 கல்லூரியில் நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் இந்த கோர்ஸும் படிக்கணும் அப்படின்னா க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் கன்ஃபார்ம் படித்தாகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் நீங்கள் ஹாஸ்டலில் தான் படிக்க போகிறீங்க. அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் கிடைச்சாலும் சரி, வீட்டுக்கு தூரத்தில் கிடைச்சாலும் சரி, நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சாகணும். இதுதான் இந்த கோர்ஸோடைய க்ரைட்டீரியா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து அவங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கும்போது மந்த்லி ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் இயருக்கு மந்த்லி உங்களுக்கு 600 ஸ்டைஃபண்டு, செகண்ட் இயருக்கு உங்களுக்கு மந்த்லி 700 ஸ்டைஃபண்டு, தேர்ட் இயருக்கு உங்களுக்கு மந்த்லி 800 ஸ்டைஃபண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜுக்கு உங்களுக்கு ஃபீஸே கிடையாது, ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறீங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணி சாய்ஸை லாக்க கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 148 வேக்கண்ட் மொத்தமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த கல்லூரியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுருங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்து இன்னொரு 2 ஹவர்ஸில் அந்த சாய்ஸ் பில்லிங் லைவ் டெமோ வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.